गोविंदनाम संकीर्तनम् सद्गुरु महाराज की। नमो धर्माय महते, नमः कृष्णाय वेधसे, ब्राह्मणेभ्यो नमस्कृत्ये धर्मान् वक्षि सनातनान्। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्धिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வேத வாக்கியங்களாலே அறியப்படுகின்றவன் என்று சகஸ்ரநாம பாஷ்யத்திலே சொல்லப்படுகிறது. கோபிகி வேத வாக்கியி விந்ததே இதி கோவிந்தா. அப்ப வேதத்தினுடைய பிராதான்யம் தெரியிறது. வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். வியாச பகவான் கைய தூக்கி சபதம் பண்ணி சொல்றார், சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ரித்ய புஜமுச்சதி. வேதத்தினால்தானே அதிருஷ்ட விஷயமான தர்மத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும், பரமாத்மாவையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். தர்மம் இக பர சுக சாதனமாகிறது. பரமாத்மா மோட்ச சாதனமாகிறார். வேதம் இல்லைன்னா எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? வேதத்தால்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிங்கும் பொழுது வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டாமோ? வேதம் இல்லாம என்ன கிரிய நடக்கும்? வேதம் ஓதுவது வேதியர்க்கு அழகு அப்படின்னு தமிழ் மூதாட்டி அழகா சொல்லிட்டு போயிட்டு இல்லாத போனா வேதியன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? வைதிகன் அப்படின்னு சொல்றோமே அதுதான் வேதியன் என்று தமிழ்ல அர்த்தம். பிராமணங்கிற சொல்லுக்கே அதுதான் அர்த்தம். பிரம்மன்னா வேதம். பிரம்மாயுஷ்மத் தத் பிராமணை ராஜுஷ்மது என்று வேதம் சொல்றது. வேதத்தால நம்ம புழைச்சிருக்கோம், நம்மால வேதம் புழைச்சிருக்கா. ஏன்னா நம்ம அத்தியனம் பண்ணாதானே, வேதத்தை அத்தியனம் பண்ணாதானே நாம் புழைக்க முடியும். நாம் அத்தியனம் பண்ணாதானே வேதம் இருக்கு. பிராமணன் அப்படிங்கிற சொல்லே பிரம்மத்தை அத்தியனம் பண்ணினால்தான் பிராமணன். பிரம்மங்கிறது வேதம். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணாதான், அவன் வேதத்தை அத்தியனம் பண்ணலேன்னா அவனுக்கு உபநயனமே உபநயனம் அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சதே, பூணல் போட்டு வச்சதே எதற்காக அப்படின்னு கேட்டா வேதத்தை அத்தியனம் பண்ணுவதற்காக தான். ஆரம்பம் பாடசாலையில சேர்க்கறதுக்காக தான் அந்த கர்மாவே. பாடசாலையில சேர்த்து வேதத்தை அத்தியனம் பண்றது அப்படிங்கிற ஒரே படிப்பு இருந்தது அந்த காலத்துல. வேதத்தை அங்கங்கள் தான் சிக்ஷை கல்பம் வியாகரணம் நியுக்தம் சந்தசு ஜோதிஷம் இதிகாச புராணங்கள் இது எல்லாமே வேதத்துக்கு அங்கங்களாகவோ வேதத்துக்கு உபபிரம்மணங்களாகவோ அமைஞ்சுட்டதுனால வேதத்தை படிக்காம சிக்ஷை கல்பம் வியாகரணம் நிருப்தம் சந்தசு ஜோதிஷம் எதுவுமே படிக்க முடியாது. வேதத்தை படிக்காம இதிகாச புராணங்களை படிக்க முடியாது. இதிகாச புராணங்களால வேதத்தை நாம் தெரிஞ்சுண்டாகணும். அப்போ வேதம் அங்கி இதிகாச புராணங்கள் அங்கங்கள் அப்படிங்கும் பொழுது இது எல்லாம் சேர்ந்து சதுர்தச வித்யை பதினான்கு வித்யை என்று சொல்றா. இவ்வளவுக்கும் அடிப்படை தான் உபநயனம். அவ்வளவு படிச்சாகணும், இதுதான் அடிப்படை. அப்போ வேதத்தை அத்தியனம் பண்ணாம நீ வேற எதை படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனு சொல்றா. நீ எத்தபடி வேதத்தை படிக்காம படிச்சு பிரயோஜனம் இல்லை. யோன தீத்திய த்விஜோ வேதானு அந்யத்ர குருதே சிரமம் ச ஜீவன்னேவ சூத்ரத்வம் ஆசு கச்சதி சான்வயா என்கிறார் மனு. வேதத்தை அத்தியனம் பண்ணாம வேற எதை படிச்சாலும் நீ பிராமண ஜென்மாவை கெடுத்துனுட்ட. அடுத்த ஜென்மாவில சதுர்த்தன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, இதே ஜென்மாவில சதுர்த்தனா பேட். சதுர்த்தன்னா நாலாவது வர்ணம். பிராமண க்ஷத்ரிய வைசிய நான்காவது ஜாதி இருக்கு இல்லையா, வேளாளர்னு பெயர். வேதியர் வேந்தர் வணிகர் வேளாளர் தமிழ்லயும் நாலு உண்டு. அந்த நான்காவது ஜாதியா பேடுவான் ஒருவன் வேதத்தை அத்தியனம் பண்ணலை அப்படின்னா. அந்நித்திர குருதே சமம் அப்படிங்கறது அந்த காலத்துல இருந்த சிட்டி கல்பம் வியாகரணம் காவியம் நாடகம் அலங்காரம் புராணம் எல்லாத்தையும் சொன்னார். இப்போ மிகவும் அதமாதமமான வித்தியைகள் இப்ப வந்துடுது பாஷாந்தரத்துல, மிளேச்ச பாஷையில பாஷாந்தரத்துல அதமாதமமான வித்தியைகள் இப்போ. அப்போ அதுக்கு சமப்பட்டானால் ஒரு பிராமணன் யாருனால எதனாலும் படிக்கட்டும், பிராமண ஜென்மா வீணாக்கி கூடாது இல்லையா. அப்போ அவன் பிராமணனா பிறந்து என்னத்துக்கு சதுர்த்தனா ஆகணும்?
அதுவும் அடுத்த ஜென்மாவில இல்லேன்னு விட்டார். சஜீவன் நேவ இதே ஜென்மாவில சதுர்த்தனா போயிடுறான். அப்புறம் அவன் பிள்ளைகளாவது இப்ப நான் சதுர்த்தனுக்கு பிறந்த பிள்ளைதானே பாக்கி இல்லார் சான்வயா அப்படி. அப்புறம் அடுத்து அடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் சதுர்த்தனாவே போயிடுவா. ரிஷிகளா இருப்பதனால தைரியமா எழுதுவா. பௌராணிகால் கூட அப்படி சொல்ல முடியாது. ஜனங்கள் என்ன நினைச்சுப்பாடோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு எல்லாம் இருக்கும். ரிஷிகளா இருப்பதனால தைரியமா எழுதுறா. யாரால என்ன ஆகணும் ரிஷிகளுக்கு? சத்தியத்தை சொல்ல வேண்டியது ரிஷிகளுடைய கடமை. ஆனா அவளுக்கு கிருபாலு. இப்படி சொல்லிவிட்டு வேதம் பூரா அத்தியனம் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் மந்தமதிகள் கூட இருப்பார். அதுல எல்லாருக்கும் ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ரிஷிகள் சொல்றா, பிரம்மயஜ்ஞே த்விஜ சூக்தம் பௌருஷம் சிந்தையன் ஹரிம் சர்வான் ஜபதே வேதான் சாங்கோபாங்கானி த்விஜோத்தமஹா. பிரம்மயஜ்ஞே த்விஜ சூக்தம் ஏகதேச அத்தியனம் பண்ணா கூட போறோம். சதுர்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார் ரிஷிகள். அதுல வியாசாச்சாரியால் பிரிச்சு ரிக்ஷாக்கை யஜுசாக்கைன்னு ஏற்படுத்தி அந்தந்த சாக்கையை மட்டும் அவரவர்கள் அத்தியனம் பண்ணா போறோம் அப்படின்னு ஒரு வழி காண்பிச்சா. உத்காதா சாமத்த அத்தியனம் பண்ணா போறோம், அத்வரியு யஜுஷ அத்தியனம் பண்ணா போறோம், கோதா ருக்வேதத்தை அத்தியனா போறோம், நவாபாளுக்கு தனி சாக்கை என்று பிரிச்சு கொடுத்தார். அதுலயும் தற்போது உள்ள பிராமணால் ஒரு புருஷ சூக்தமாவது அத்தியனம் பண்ண வேண்டாமா? ஒரு சந்தியாவந்தனத்தையாவது ஸ்வரத்தோடு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாக்கு சுத்தியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? சம்ஸ்கிருதம் நமக்கு சொந்த பாஷை இல்லையா? சம்ஸ்கிருதமே தெரியாதே கொச்சையா பேசிண்டு கொச்சையா படிச்சுண்டு என்னதான் நீ தமிழ்ல படி, சந்தியாவந்தன புஸ்தகத்தை வாங்கி தமிழ்ல படி, ருத்ரம் புருஷ சூக்தங்கள்லாம் தமிழ்ல படி சுத்தமாகுமா? பாக்கி எல்லாத்தையும் மங்கு மங்குன்னு படிக்கிறிய, ராப்பகலா உட்கார்ந்து கண்டு மங்கு மங்குன்னு படிக்கிறிய. ஆனா எது உயிரோ அந்த விஷயத்துல அலட்சியம் தானே. இதை தெரிஞ்சுக்காதனால்தானே இப்ப சமூகம் கஷ்டப்படுறது, பிராமண சமூகம் இப்ப கஷ்டப்படுறதுங்கிறது. அதுக்கு அரசியல் காரணம் இல்லை, தெய்வத்தினுடைய உபேட்சா. தெய்வம் இப்ப இந்த பிராமண சமூகத்தை தண்டிக்க ஆரம்பிச்சுடு. அதனால இப்ப இங்குற்றேன் இல்ல அங்குற்றேன் இல்லேன்னு ஒரு ஆழ்வார் பாடினார். அதுபோல இதுக்கு இதுவும் போச்சு அதுக்கு அதுவும் போச்சு. சந்திர நிக்கிறாப்புல ஒரு நிலைமை எல்லா பிராமண பையன்களுக்கும் வந்துடுது. உத்தியோகமும் கிடைக்கல, வைதிகத்துக்கும் போகவும் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் கூட தெரியாது, சமஸ்கிருத பாஷையே தெரியாது, அக்ஷரம் கூட தெரியாது. அப்படி தன்னை கெடுத்துண்டாச்சு. சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு ஸ்தோத்திர பாடம் சகஸ்ரநாமம். பிராமண பையன்னா ஒரு அழகு. ஒரு சகஸ்ரநாமத்தை சந்தியாவந்தனத்தை சகஸ்ரநாமத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? உபனிஷத்து புருஷ சூக்தம் ஸ்ரீருத்ரம் மட்டுமாவது அத்தியனம் பண்ணா கூட, அத்தியனம் பண்ணினா வேதத்தை விட்டுட்டான்ங்கிற தோஷம் வராதுன்னு கிருபையினால எழுதுறா ரிஷிகள். அதனால ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்யமாவர்த்தஜே புதா. நித்தியம் வந்து ஸ்ரீருத்ரத்தை சொல்லணும், புருஷ சூக்தம் சொல்லலாம், தன்னுடைய சாக்கையில உள்ள உபனிஷத்தை அவாவா சொல்லலாம். நமக்கு தைத்திரிய உபனிஷத், சாமகாளுக்கு சாந்தோக்கிய உபனிஷத், கேனோபனிஷத், அவாவாளுக்கு உபனிஷத்து இருக்கு. அந்தந்த உபனிஷத்தை மட்டிலுமாவது தினசரி ஆவர்த்தி பண்ணலாம். விஷ்ணுவனுடைய நாம சகஸ்ரம், சகஸ்ரநாமங்கள் பல இருந்தா கூட விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஈடு கிடையாது அவ்வளவும். பாக்கி சஹஸ்ரநாமங்கள்லாம் இதிகாச புராண விஷயமா இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் பூரா வேதாந்த விஷயமா இருக்கு. அதனாலதானே ஆச்சாரிய பாதால் எடுத்து வியாக்கியானம் பண்ணாத, வேதாந்த விஷயமா இருக்கு. புராண கதைகளை தான் பாக்கி, தந்திர விஷயங்களை தான் சொல்றது பாக்கி சஹஸ்ரநாமங்கள். மனுஷனுக்கு முக்கியம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம், புருஷ சூக்தம். இது கூட தெரியாத ஒரு பிராமணனா இதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். வேதாத்தியனங்கிறது உபநயனம் ஆயிடுத்தோ இல்லையோ உடனே, வேதாத்தியனங்கிறது முக்கியம், சமஸ்கிருதம் கத்துக்கிறதுங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது அவசியம். இப்போ ஆவணியாவட்டம் உபாகர்மா அப்படின்னு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கா எல்லாரும், எல்லா ஊர்லயும் ஆவணியாவட்டம் ஆவணியாவட்டம்னு பண்ற. அது ஆணியா அவிட்டம் ஆடி அவிட்டம் எல்லாம் கூட பண்றா.
ஆவணியாவிட்டம்னு பிரசித்தமா எல்லாரும் பண்றா. அதுக்கு உபாகர்மான்னு பேர் வச்சிருக்கா, சிராவணம் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கா. அது என்ன, எதுக்காக பண்றது? வெறும் அழுக்கு பூனலை மாத்திக்கிறதுக்காக பண்றதா? இது எதுக்காக பண்றது? திருமங்கல்யம் மாத்திப்பா, மாசி நோம்புல ஸ்திரீகள்லாம் திருமங்கல்ய சரடை மாத்திப்பா. ஒரு வருஷமா நல்ல கெட்டியா போட்டு அழுக்கேறி, என்னதான் மஞ்சள் போட்டாலும் கடைசியில் அது அழுக்கா இருக்கும். அது நோன்பு வந்து விடுத்தானா, அதை மாத்திக்கிறதுக்குன்னு அந்த நோன்பா. மாசி நோன்புன்னா என்ன, அடத்துங்கிறதுக்குன்னு நோன்பா? இல்ல சாவித்திரின்னு ஒரு தேவி இருந்தாளா, அவ கதை என்ன, அவளுக்கு நோன்புக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுட்டா தானே ஸ்ரத்தா வரும். ஆவணி ஆவட்டம் அப்படின்னா கொயவனார்லாம் கூட பூணல் போட்டுக்கிறா. அப்ப பொற்கொல்லர்கள் பூணல் போட்டுப்பா, ஆசாரி எல்லாம் போட்டுப்பா. எல்லாருமே வந்து பூணல் கழிப்பா நம்ம இடத்துல. எல்லாரும் வாங்கி வாங்கி அன்னைக்கு போட்டுக்கிறா. எல்லாரும் பூணல் போட்டுக்கிறத பார்த்தா அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தினம் எல்லாரும் பூணல் மாத்திக்கிறதுக்கா ஆவணி ஆவிட்டம் அப்படின்னு. ஏதோ ஆசாரிக்கெல்லாம் அப்படி இருந்தது போக, இப்ப எல்லா பிராமணாளுக்கும் ஆவணி ஆவட்டம் பூணல் மாத்திக்கிறதுக்காக அப்படின்னு ஆயிடுது. அதை பார்க்கும்போதுதான் பாக்கி எல்லாருக்கும் கோபம் வருது. அதனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆவணி ஆவட்டத்துல வந்து பாக்கி சில பேர் உபதிரவம் கூட பண்ணிட்டு இருந்தா. இப்ப எல்லாரும் பண்ணி பிரயோஜனம் இல்லையன்னு அடங்கி விட்டா. ஏன்னா நம்ம விடுறதா இல்ல, பூணல் போட்டுக்கிறத விடுறதா இல்ல, எல்லாரும் போட்டு இருக்கிறோம். ஏன் போட்டுக்கிறது? பூணல் மாத்திக்கிறதுங்கிறது எதற்கு? ஆவணி ஆவட்டம்னா என்ன, உபாகர்மான்னா என்ன அப்படிங்கறத அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் செய்யணும் அத அப்படிங்கறத முதல். பிரத்யப்தம் எதுபாகர்ம சோத்சர்க்கம் விதிவது த்விஜைஹி க்ரியதே சந்தசாம் தேன புனராப்யாயனம் பரம் அயாதயாமை சந்தோபிஹி யத் கர்ம க்ரியதே த்விஜைஹி க்ரீடமானைரபி சதா தத்தேஷாம் சித்தி காரணம். ஒவ்வொரு வருஷமும் உபாகரணம் செய்யணும். அதுல வந்து உபாகர்மாவில வேத ஆரம்பம், வேத உற்சர்ஜனம், இந்த ரெண்டுமே இருக்கு. ருக்வேதிகள் உற்சர்ஜனம் செஞ்சா. இப்ப அவளும் விட்டுட்டா, நாமும் விட்டுட்டோம். உற்சர்ஜனம் அப்படிங்கறத விட்டுட்டோம். உபாகர்மா ஆரம்பம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால், பிரம்மயத்ய பிரஷ்னம் சொல்றோம், வேத பாராயணம் நித்தியப்படி நாம் பண்ணி ஆகணும். படிச்ச வேதத்தை நித்தியப்படி சேவிச்சுட்டு இருக்கணும், அனுசந்தானத்துல இருக்கணும். அதுக்குதான் பிரம்மயத்ய பிரஷ்னம் அப்படின்னு பெயர். எப்பொழுதோ ஒரு சமயம் பிரம்மயத்யம்னு தர்ப்பணம் மட்டும் பண்றோமே, அது இல்ல பிரம்மயத்யம். அதுக்கு அங்கமான கிரியை தான் தர்ப்பணம். வேதத்தை நித்திய பாராயணம் பண்ணணும், அதுக்குதான் பிரம்மயத்யம் அப்படின்னு பெயர். இந்த பிரம்மயத்யத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குன்னு உடையதாகிய கர்மா தான் இது. அது உபாகர்மா அப்படின்னு சொன்னாலேயே ஒரு சம்ஸ்காரம், அலங்காரம். அது வருஷத்துக்கு ஒரு தினம் வீட்டை ஒயிட் வாஷ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு அலங்காரம். சாட்சாத் வேதத்தை, வேதத்தானே நமக்கு உயிர். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுது அத்தியனம் பண்ணி அது பழசா போயிடுறது இல்லையா, அதை நவீகரணம் பண்ணணும், புதுசா ஆக்கணும். அத்தியனம் பண்ணி பழகி போயிடுறது. அதை வந்து ஒரு அலங்காரம் செய்யணும், அதுக்குதான் உபாகர்மம்னு பெயர். அந்த உபாகர்ம அப்படிங்கிற இந்த விரதத்தை, இந்த கிரியத்தை செய்தோமானால் அந்த வேதங்கள்லாம் என்ன ஆறு, வேத மந்திரங்கள் எல்லாம் புனராப்யாயனம் பரம், மறுபடியும் புதுப்பிக்கப்படுறது அது. அப்போ அதா அயாதயாமேகி சந்தோபிகி. அப்போ அந்த வேதங்கள்லாம் அயாதயாமமா இருது. அயாதயாமம்னா யாதயாமம் கத ரசம் அப்படின்னு நிகண்டும். யாதயாமம்னா பழசா போயிடுத்து, பழசா போயிடுத்துனா கத ரசம், அதுல உள்ள ரசம் போயிடுத்துன்னு அர்த்தம். அதன் மறுபடியும் நாம் புதுப்பிச்சோமானால் அது ரசம் உடையதாக ஆகிறது. அதுக்கு என்ன வீரியம் உண்டோ, மந்திரங்களுக்கு உள்ள வீரியம் உண்டோ, அந்த வீரியம் நித்திய சித்தமா இருந்தா கூட, வேதத்துக்கு அது நித்திய சித்தமா இருந்தா கூட, நாம் எச்சில் வாயால் தானே அதை நாம் உபாசிக்கிறோம். நம்முடைய நல்ல கங்கா தீர்த்தம் கூட, ஆனால் அது வைக்கக்கூடாத பாத்திரத்துல வச்சா கங்கா தீர்த்தம் கூட வீணா போயிடும் இல்லையா. வேதம் சுத்தந்தா, நம்மிடத்துல உள்ள ஒரு அசுத்தினாலே அது கத ரசமா போயிடும். அதை மறுபடியும் ஸ்வரசமாக ஆக்கிறதுக்காக உபாகர்மா அப்படின்னா எவ்வளவு முக்கியமான காரியம் இருக்கு.
கிஞ்சித் அத்தியனம் பண்ணாலும் சரி, பூர்ணமா அத்தியனம் பண்ணாலும் சரி, சந்தியா வந்தன மாத்திரம் அபியாசம் பண்ணாலும் சரி, மந்திரம் வீரியவத்தா இருந்தாதானே இவனுக்கு காரிய சித்தி ஏற்படும். மந்திரம் பலம் குறைச்சலா போயிடுத்துனா இவனுக்கு காரிய சித்தி ஏற்படாது. அதனால இந்த உபகர்மாவை பண்ணி விட்டானால் கிரீடமானீர் அபிசதா. அப்புறம் நாம் மற்ற கர்மாக்கள் சந்தியாவந்தனாதிகளை கூட விளையாட்டுத்தனமா பண்ணா கூட நல்ல காய வச்ச மத்தாப்பு மாதிரி ஈர மத்தாப்ப ஸ்ரத்தையா நிரூபிச்சா கூட புகஞ்சிடும். நன்னா காய வச்ச மத்தாப்ப ஏதோ அஜாகிரதையா நிரூபிப்பட்டா கூட படாப்னு வெடிச்சிடும். அதுபோல நம்முடைய வேத மந்திரங்கள் ஈர மத்தாப்பு போல ஆயிடாத, அதை உபகர்மா பண்ணிட்டோமானா காஞ்ச மத்தாப்பு போல அஸ்ரத்தையா விளையாட்டா சொல்லிவிட்டா கூட உடனே பலிச்சு விடும் அப்படிங்கறதுக்காக உபகர்மா. கிரீடமானபி சதா தத்தேஷாம் சித்தி காரணம். அப்பதான் அந்த மந்திரம் வீரியவத்தாக ஆகர். உபகர்மா பண்ணினா வருஷத்துக்கு ஒரு தடவை உபகர்மா பண்ணினாதான் காயத்ரி முதலிய எந்த மந்திரங்கள் நமக்கு உபதேசம் ஆயிருக்கோ அந்த மந்திரங்கள் எல்லாம் வீரியவத்தாக ஆகிறது அப்படிங்கறதுனால உபாகர்மா அவசியம் பண்ணணும் அப்படிங்கறத காத்தியாயனர் அப்படிங்கிற ரிஷி சொல்றார். அது எப்ப பண்ண வேண்டியது? எதுவுமே காலம் இருக்கு இல்லையா, அந்தந்த காலத்துல அந்தந்த தேசத்துல எந்த கர்மா பண்ணினாலும் தேச காலம் சங்கீர்த்தியா அப்படின்னு தானே ஆரோக்கியம். இன்ன தேசத்துல இன்ன காலத்துல அதை நான் செய்யறேன் அப்படின்னு தானே ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் ஆரம்பிக்கிறோம். தேச காலம் மாத்தி பண்ணினோமானா அது சபலமாகாது, அது பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்ப அமெரிக்காவில ஆவணி ஆவட்டம் பண்றா அப்படின்னு பேப்பர்ல பார்த்தேன், பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நல்ல விதைதான், நல்ல விதை பதப்பட்ட மண்ணில போட்டாதானே முளைக்கும், கருங்கல்ல போட்டா முளைக்குமா? என்ன விதை நல்ல விதை சார், வெள்ள நல்ல விதா, கருங்கல்ல போட்டா முளைக்குமா? அது போல நீச்ச தேசங்கள்ல வைதிக கர்மாக்கள் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, ஏதோ வாசனையால செய்யறான், செஞ்சு செஞ்சு பழக்கமா இருக்கிறதுனாலயோ அங்க போய் நாங்கள் விடலே அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கிறவரேலும் சந்தோஷம், அங்க போய் நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கிறவரேலும். ஆனா சாஸ்திர விதி என்ன சொல்றது அப்படின்னு இல்லாம நீ தாந்தோன்னியோ செஞ்சா அது பலிக்காது அப்படிங்கறது நிச்சயம். விடலேங்கிற ஒரு சந்தோஷம். தேசம் முக்கியம், காலம் முக்கியம். அது எந்த காலம்னு நியமிச்சிருக்காளோ அந்த காலத்துல பண்ணாம நான் மார்கழி மாசத்துல பண்றேன், நான் புரட்டாசி மாசத்துல பண்றேன், அமாவாசை தர்ப்பணம் முடியல அதனால பௌர்ணமி அன்னைக்கு பண்றதா இருக்கேன், ஏகாதசி உபவாசம் முடியல அதனால பிரதம அன்னைக்கு உபவாசம் தூடலாமோ நினைக்கிறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்ல. அந்தந்த காலத்துல அதகத செய்யணும், செஞ்சாதான் அவனுக்கு அது பிரயோஜனப்படும். அந்த காலம் என்ன அப்படிங்கறத சாஸ்திரகாரெல்லாம் நிர்ணயம் பண்ணினாள். சிரவணாதிவார்ஷிகம் சிரவணாம் பிரௌஷ்டபதீம் வா உபாகிருத்திய அதீயீத சந்தாம்சி அர்த்த பஞ்சமான் மாசான் பஞ்சதட்சிணாயனம் வேதி அப்படின்னு கௌதம தர்மசூத்திரம். சிரவணாதி வார்ஷிகம் சிரவணாம் பிரௌஷ்டபதீம் வா என்று சொல்லியிருக்கிறார். சிரவணத்துல பண்றதுனாலதான் அதுக்கு சிரவணம் அப்படின்னே பெயர். சிரவண மாசம் சிரவண நட்சத்திரம், சிரவண மாசம் ஆவணி மாசத்துக்கு சவண மாசம் அப்படின்னு பெயர். அத சௌரமானம் சாந்திரமானம் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறோம். அன்றாட அனுஷ்டானத்துக்கு வேண்டிய காலத்தை சூரிய சந்திர கதியை கொண்டு, சந்திரனுடைய கதியை கொண்டு சொல்றது சாந்திரமானம், சூரியனுடைய கதியை கொண்டு சொல்றது சௌரமானம்னு பிரிச்சிருக்கோம். எல்லா அனுஷ்டானமும் பெரும்பாலும் அந்த காலத்தை அனுசரிச்சு பண்ணிட்டு வரோம். சாந்திரமானத்தை எடுத்துட்டோமானால் ஆஷாட மாசம் தாவண மாசம் பாத்ரபத மாசம் இந்த மூணும் இந்த உபாகர்மாவுக்காக எடுத்திருக்கு. அதுல சாவண மாசம் தான் எடுத்திருக்கு, இந்த மூணும் எடுத்திருக்கு. சௌரமானப்படி நம்ம எடுத்துட்டோமானால் கடக மாசம் சிம்ம மாசம் கன்னியா மாசம் இந்த மூன்றும் சௌரமானப்படி எடுத்திருக்கு. ஆனால் கடக மாசமும் கன்னியா மாசமும் பட்சே முக்கியம் இல்லை, சிராவணம்தான் முக்கியம். அதுபோல மாசத்துல வந்து சிம்ம மாசம்தான் முக்கியம். சூரிய சந்திர கதியை கொண்டு இதுல ஆரம்பிச்சு திஷ்ய மாசம் வரையிலும் வேதாத்தியனம் பண்ணணும். உற்சர்ஜனம் உண்டு திஷ்ய மாசத்துல, தை மாசம், திஷ்ய மாசம்ங்கிறது தை மாசம், தை மாசத்துல உற்சர்ஜனம் பண்ணணும் அப்படிங்கறதுனால பஞ்ச தட்சிணாயனம் வேதி அப்படின்னு சூத்திரகாரர் சொல்றார்.
அவஸ்தம்ப சூத்திரகாரர் சொல்றார், சிராவண்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாயம் உபாகிருத்திய மாசம் பிரதோஷம் நாதீயேதே, பிரதோஷே நாதீயீத. அப்ப வந்து அனத்தியனங்கிறது உண்டு. இப்ப உபாகர்மா அவள் திராவிட வேதம் அத்தியனம் பண்றாள், ஸ்ரீ விஷ்ணவாள். ஸ்ரீ விஷ்ணவாள் கூட தன்னுடைய தமிழ் வேதத்துக்கு அனத்தியன காலம்னு வச்சிருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல கோவில்கள்ல நித்தியானுசந்தானம் தவிர பாக்கி சேவிக்க மாட்டான், ஏன்னா அதையும் வேதமாவா வச்சிருக்கிறதுனால. அவளே அதை காப்பாற்றும் போது நம்ம காப்பாற்றணும் இல்லையா? தாபஸ்தம்பர் வந்து உபாகர்மா ஆயிடுத்து அப்படின்னா ஒரு மாசம் அனத்தியனம் நமக்கு வேதத்துக்கு. ஆனா அந்த ஒரு மாச காலம் பிரதோஷ காலத்துல மட்டிலும் அத்தியனம் பண்ணாதே அப்படின்னு மட்டும் சொல்றா. பிரதோஷ காலம் சந்தியா காலத்துக்கு அப்புறம், முன் இரவு. சந்தியா காலத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மணி எட்டு மணிகள் வச்சுங்களே, அதெல்லாம் பிரதோஷம்னு பெயர். அந்த சமயம் வரையிலும் கொஞ்சம் வேதத்தை சொல்லாம இருக்கணும், அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் ரோஹிணியாம் வா விரவேத். அதுல இருந்து தொடர்ந்து வேத பாராயணம் பண்ணி வந்து தைப்பூசம் திஷ்ய மாசத்து பௌர்ணமாசிலேயோ ரோஹிணி நட்சத்திரத்திலேயோ விசர்ஜனம் பண்ண வேண்டியது. அர்த்த பஞ்சமான் சதுரோ மாசானி தேகே என்று ஆபஸ்தம்பர் சொல்ற. இது வந்து நாலரை மாசம் ஆகும். இது முதல்ல சொன்னபடி பஞ்சதட்சிணாயணம் வேதி மாசானு அப்படின்னு அஞ்சு மாசமாவது ஆகும். அஞ்சு மாசம் சொல்லிவிட்டேன், பாத்ரபதம் ஆஸ்வயுதம் கார்த்திகம் மார்கசீரிஷம் திஷ்யம் அப்படிங்கிற மாசங்கள். திஷ்யம் வரையணும் சொல்லிட்டா இல்லையா அபஸ்தம்பர், திஷ்யம் வரையணும் உள்ள மாசங்கள் சாந்திரமானப்படி. இந்த மாசங்கள் எல்லாம் பகவான் சயனத்தில் இருக்கிற மாசங்கள். கார்த்திகத்துலதான் அவர் எழுந்துகிறார். இந்த சமயங்கள்ல வேதாத்தியனம் முக்கியமாக சொல்லப்படும், பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அந்த சமயங்கள்ல நாம் பிரம்ம யஜ்ய பிரஷ்னம் அந்த சமயங்கள்ல சொல்லி கடைசியில அதுக்கு வந்து விசர்ஜனம் உற்சர்ஜனம்ங்கிற ஒரு கர்மாவை பண்ணி முடிக்கும். பெரும்பாலும் இப்ப உற்சர்ஜனங்கிற கர்மாவை பண்றது இல்லை, உபாகர்மா மட்டும் பண்றோம். வேத ஆரம்பம் மட்டும் இப்ப பண்றோம், உற்சர்ஜனத்தை பண்றது இல்லைங்கிறதுக்காக தான் அது ஒரு கர்மாவை நம்ம விட்டுடுறோம் அப்படிங்கிறதுக்காக. லேட்டா ஆவணியாவட்ட இப்ப பண்றது மாதிரி அந்த தைப்பூசத்துல ஒரு கர்மா நம்ம பண்ணி ஆகணும், அதை இப்ப யாரும் பண்றது இல்லை. அத்தியாய உபக்கிரமே உற்சர்ஜனம் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து கர்மா இது. அது பண்றதில்லை அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தோஷமாச்சே, நம்ம அதை பண்ணலையே. வேத ஆரம்பத்தை மதிக்கிறோமே தவிர வேத உற்சர்ஜனத்தை மதிக்கலையே, அது பண்ணல. அவள் தமிழ் வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அதை ஆரம்பிப்பா, அப்புறம் சேவா காலம் முடிஞ்சு சமர்ப்பிக்கும் பொழுதும் பெருமாள் சன்னிதியில போய் அதுக்குதான் சாத்து முறைன்னு பெயர். பெருமாள் சன்னிதியில போய் தான் அதை முடிப்பா, பகவானுக்கு தான் அதை சமர்ப்பிப்பா. எப்படி தமிழ் வேதத்துக்கு சாத்து முறை உண்டோ அது போல வேதத்துக்கு உற்சர்ஜனம் உண்டு, நம்ம பண்றது இல்லை. அத வேதத்தினுடைய ஆரம்பத்தை மட்டும் நம்ம பண்ணிருக்கிறோம். உற்சர்ஜனம் பண்ணாத ஒரு தோஷம் உண்டு இல்லையா? இந்த தோஷத்தை நீங்கிறதுக்காக தான் காமோகாரிஷி ஜபம் அப்படிங்கறது பண்றோம். அப்போ நான் வந்து உற்சர்ஜனம் பண்ணலே வாஸ்தவம் தான், நான் இது காமோகாரிஷி ஜபம் அப்படிங்கிறது தெரியாம ஏதோ செஞ்சுவிட்ட பாபம் அப்படிங்கிறதுக்காக இல்லாம காமோகாரிஷி மண்யுரகாரிஷி நமோ நமஹா அப்படின்னு சொல்ற. இது ஏதோ என்னுடைய ஆசை என்னுடைய கோபம் இந்த பாபத்தை பண்ணிவிடுது, நாம் பண்ணல. என்னுடைய ஆசை எல்லா பாபத்துக்குமே காமஜேஷ குரோதஜேஷ ரஜோகுண சமுத்பவஹா என்று பகவான் கீதையில சொல்லி, காமக்ரோதங்கள் தான் எல்லா பாபத்துக்குமே காரணம். காமத்தினாலே தர்மத்தை மீறி சில காரியங்களை செய்வான், கோபத்தினாலே செய்ய வேண்டிய காரியத்தை விடுவான். அதுக்கு என்னுடைய நாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா என் விவேகம் இருக்கு, விவேகம் இருக்கு. ஐயோ விடக்கூடாதே விடக்கூடாதே அப்படி விடக்கூடாதே அப்படிங்கிற விவேகம் இருக்கு. ஆனால் விவேகம் இருக்கும் பொழுதும் காமக்ரோதங்களாலே ஒரு கால் நான் இதை விட்டிருப்பேன், அதுக்கு ஒரு குற்றம் உண்டு, அதனுடைய பரிகாரத்துக்காக காமோகாரிஷி ஜபம் அப்படின்னு ஒரு ஜபத்தை உற்சர்ஜனம் அப்படிங்கறத பண்ணாத ஒரு தோஷத்துக்காக அந்த ஜபத்தை பண்ணிவிட்டு உபாகர்மாவை ஆரம்பிக்கிறோம். இந்த கால நிர்ணயம் பண்ணப்பட்டது. இது அவரவர்களுக்கு அந்தந்த வேதத்துக்கு உரியதாகிய காலங்கள் இருக்கு. பருவண்யோ
ஔதைக்கே குரியுகு ஸ்ராவணே தைத்திரியகாக. நமக்கு யஜுர்வேதிகள், அதுவும் தைத்திரிய யஜுர்வேதிகளுக்கு பௌர்ணமி ஆரம்பம் நமக்கு முக்கியமா இருக்கு. பௌர்ணமி திதிய முக்கியமாக கொண்டு இருக்கு. ருக்வேதிகளுக்கு சவண நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறதுனாலதான் இது ருக்வேத ஆவணி ஆவட்டம், இது யஜுர்வேத ஆவணி ஆவட்டம்னு பிரிஞ்சு விடுறது. மாத்தியானிய காலத்துல நட்சத்திர வியாப்தியா திதி வியாப்தியா அப்படிங்கறத பார்த்து இது பிரியும். பஹ்ருஜாக சவணேர்ச்சேதும், சவண நட்சத்திரத்துல பிரதானமாக கொண்டு அவா செய்யறா ருக்வேதிகள். ஹஸ்தர்ச்சே சாமவேதினா, சாவண மாசத்திலேயே ஹஸ்த நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு சாமவேதிகள் செய்வா அப்படிங்கறதுனால அந்தந்த சாக்கைய அத்தீனம் பண்ணக்கூடியவர்கள் அந்தந்த காலத்தை பிரதானமாக கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். இதுல தோஷம் சிலது உண்டு. எந்த காரணத்தினாலேயாவது இப்ப குறிப்பிட்ட தேதியில பண்ண முடியலை. இப்ப இந்த பௌர்ணமியில, ஆவணி மாச பௌர்ணமியில எந்த காரணத்தினாலேயாவது பண்ண முடியலை, நேரலாமே. அதுபோல ருக்வேதிகளுக்கு சவண நட்சத்திரத்துல அன்று பண்ண முடியலே அப்படின்னா அவளுக்கு நேரலாம் இல்லையா. நேரும் போது வேற ஒரு வழிய சொல்லி ஆகணும். ரிகிஜு சாமாதர்வேசாக ஜீவ சுக்கர குஜேந்துகாக சாகாதீசே குஜேந்துஜாக சாகாதீசே சக்தியுக்தே தத் சாகாத்தியனம் சுபம் என்று தர்மசாஸ்திரம். ரிக்கு எது சாம அதர்வ வேதங்கள்ல ஜீவே சுக்ரே குஜே இந்துஜாக இவர்கள் எல்லாரும் அந்த வேதங்களுக்கு ஈசர்கள், தேவதைகள். ஜீவன் தான் குரு. ருக்வேதத்துக்கு குரு தேவதை பிருகஸ்பதி, யஜுர்வேதத்துக்கு சுக்ரன் தேவதை, சாமவேதத்துக்கு செவ்வாய் தேவதை, அதர்வண வேதத்துக்கு புதன் தேவதை. இந்த நான்கு தேவதைகளுடைய அஸ்தமன காலத்துல நாம் இந்த உபாகர்மா பண்ணக்கூடாது. அஸ்தமன காலத்துல உபாகர்மா பண்ணக்கூடாது அப்படிங்கறது மட்டும் இல்லை, எந்த மந்திரமும் உபதேசம் பண்ணக்கூடாது. குரு அஸ்தமனமா இருக்கும்பொழுது உபநயனமே பண்ணக்கூடாது. குரு அஸ்தமனமா இருக்கும்போது ருக்வேதிகள் உபநயனம் பண்ணக்கூடாது. சுக்ரன் அஸ்தமனமா இருக்கும்பொழுது யஜுர்வேதிகள் உபநயனம் பண்ணக்கூடாது. எப்போ அஸ்தமனமாகி எப்போ உதிக்கிறார் அப்படிங்கறத பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுசரணையாக காலத்தை சாஸ்திர ரீதியாக செய்யணும். ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிட்டார் குருவே தூங்கும் பொழுது யார் உபதேசம் பண்ணுவார்? வேதாரம்பம் எப்படி பண்றது? அஸ்தமனம்னா அந்தந்த தேவதைகள் தூங்குற காலம், அத மௌட்யம்னு சொல்றார். மௌட்யம்னா அவள் மூடமா இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, அவள் விசிராந்தி எடுத்துனுட்டா. அஸ்தமனம்னா விசிராந்தி எடுத்துட்டா, பகல்ல தானே பண்ணணும் மாத்தியானிக்கம். சூரியன் அஸ்தமனமான பிறகு மாத்தியானிக்கம் பண்ண முடியாது இல்லையா, பகல்ல தானே பண்ண முடியும். அது போல குரு அஸ்தமனமா இருக்கும் பொழுது நீ உபாகரமா பண்ண முடியாது. இன்னும் சில தோஷங்கள் இருக்கு, நம்ம தோஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். மலமாசே நிபதிதே சூதகே மிருதகே பிவா கிரகணே சங்கிரமே வாபி மௌட்யேபி குரு சுக்ரயோகோ என்று வசிஷ்டர் சொல்றார். மலமாசம் சாந்திரமான ரீதியாக மாசங்கள்ல அதிக மாசம் வரும். இந்த அதிக மாசத்தை மலமாசம்னு சொல்லுவா, புருஷோத்தம மாசம்னு பொதுவா சொல்லுவா. அதுல பகவத் விஷயமான காரியங்கள், பாகவத சப்தாகம் முதலீதான பகவத் விஷயமான காரியங்களை செஞ்சா ரொம்ப விசேஷம். அதனாலதான் அதுக்கு புருஷோத்தம மாசம்னு பெயர். ஆனா லௌகீகமான சௌத ஸ்மார்த்தமான கர்மாக்களை செய்யும் பொழுது அதுக்கு நிஷேதம் சொல்லப்படுறது. மலமாசே நிபதித்தே அது இப்படி வரும். சில சமயம் அதிக மாசம்ங்கிறது வந்துடும், வந்துட்டா அதிக மாசத்துல உபாகர்மா செய்யக்கூடாது, நிஜ மாசத்துல செய்யணும் அப்படிங்கறது. அதிக மாசம் வரும்போதே நிஜ மாசம் வரும். இந்த அதிக மாசம் நிஜ மாசம் ரெண்டையும் பிரிச்சு பஞ்சாங்கத்திலேயே போட்டுடுவா. போட்டுட்டா நிஜ மாசத்துலதான் அதை செய்யணும். அப்போ காலம் நன்னா இருக்கு, அதிகாரி சரியா இல்லை அப்படிங்கிறது சூதகம். தீட்டு வந்துடுத்து, மரணாசௌச்சம் வந்துடுத்து, ஜனனாசஞ்சம் வந்துடுத்துன்னா காலத்துல தோஷம் இல்லை, அதிகாரிக்கு தோஷம் வந்துடுது. தோஷம் வந்துட்டதானால் அவன் அப்பா உபாகர்மா பண்ண முடியாதே, தீட்டு வந்துட்டதுனால. அதனால அவனுக்கு வேற ஒரு காலத்தை நியமிக்கலாம். தீட்டு போன பிறகு இப்படி செய்யணுங்கிற காலத்தை நியமிக்கணும். அப்ப தவறிவிட்டுதானா
கிரகணே சங்கிரமே சில சமயம் மாசப்பருப்புல வந்துடும் ஆவணி ஆவட்டம். அப்போ சங்கிரமணம் வந்துட்டுதானால் அல்லது ஆவணி ஆவட்டம் பௌர்ணமியில வர்றதுனாலேயே கிரகணம் வந்துடும். கிரகணம் வந்தா நாம் உபாகரமா செய்ய முடியாது, சங்கிரமணம் வந்துட்டுதானா உபாகரமா செய்ய முடியாது, குரு சுக்கர மௌட்டியங்கள் வந்துதானா உபாகரமா செய்ய முடியாதுங்கிறது இதெல்லாம் காலத்துல உள்ள தோஷம் இல்ல அதிகாரி தோஷம். அப்ப எப்படி செய்யறது அப்படிங்கிற கேள்விக்கும் அதே வசிஷ்டரே சொல்றார், பிரௌஷ்டபத்யாம் அதா ஷாட்யாம் உபாகரணம் உச்சியதே. சாவணம் தானே முக்கியம், ஆவணி மாசத்துல செய்ய முடியலே அப்படின்னு கேட்டா ஆஷாட மாசத்துல செய்யலாம், இல்லைன்னா அடுத்த பிரௌஷ்டபத மாசத்துல செய்யலாம். ஆவணிக்கு ஆஷாடம் முன்னாடி வரும், ஆஷாட மாசம் தான் ரொம்ப விசேஷமானது, ஆஷாட மாசத்துல செய்யலாம். பிரௌஷ்டபத்யாம் அடுத்தது பாத்ரபதம், பாத்ரபதத்தை தான் பிரௌஷ்டபதின்னு சொல்றார், பாத்ரபத மாசத்துல செய்யலாம். சாவணத்துல செய்யலன்னா சாவணத்துல தோஷம் வந்துட்டதானால் ஆஷாடத்துல செய், ஆவணியில தோஷம் வந்துட்டானா ஆடியில செய். அது கூட பிரதம சாவணத்துக்கு நிஷேதம் இருக்கு வாக்கியத்துல, கடகத்துல சூரியன் இருக்கும் போது பிரதம சாவணம் கூடாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப ஆஷாடம் மிதுன மாசத்துல வந்திருக்கு இந்த வருஷம், சில சமயம் அநேகமா கடக மாசத்துல வரும் இல்லையா, அது பிரதம சாவணம் கூடாதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உபாகரணம் உச்சதே, சாவணம் தானே முக்கியம், ஆவணி மாசத்துல செய்ய முடியலே அப்படின்னு கேட்டா ஆஷாட மாசத்துல செய்யலாம், இல்லைன்னா அடுத்த பிரௌஷ்டபத மாசத்துல செய்யலாம். ஆவணிக்கு ஆஷாடம் முன்னாடி வரும், ஆஷாட மாசம் தான் ரொம்ப விசேஷமானது, ஆஷாட மாசத்துல செய்யலாம். பிரௌஷ்டபத்யாம் அடுத்தது பாத்ரபதம், பாத்ரபதத்தை தான் பிரௌஷ்டபதின்னு சொல்றார், பாத்ரபத மாசத்துல செய்யலாம். சாவணத்துல செய்யலன்னா சாவணத்துல தோஷம் வந்துட்டதானால் ஆஷாடத்துல செய், ஆவணியில தோஷம் வந்துட்டானா ஆடியில செய். அது கூட பிரதம சாவணத்துக்கு நிஷேதம் இருக்கு வாக்கியத்துல, கடகத்துல சூரியன் இருக்கும் போது பிரதம சாவணம் கூடாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப ஆஷாடம் மிதுன மாசத்துல வந்திருக்கு இந்த வருஷம், சில சமயம் அநேகமா கடக மாசத்துல வரும் இல்லையா, அது பிரதம சாவணம் கூடாதுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உடனே சாஸ்திரக்காரால் அதை நிர்ணயம் பண்ணி நர்மதா நதியினுடைய வடக்க இருக்கிறவாளுக்கு தான் அந்த வாக்கியமே தவிர, நர்மதாவுக்கு தெற்க இருக்கக்கூடிய பஞ்ச திராவிடால் இருக்காளே, மகாராஷ்டிரால் உள்பட பஞ்ச திராவிடா, கர்நாடகா ஆந்திரா நமக்கு எல்லாம் ஒரே ஆச்சாரம், நமக்கு அந்த பிரமாணம் இல்லை, அதனால நமக்கு ஆஷாடம் கடகத்துல வந்தாலும் நாம் செய்ய முடியும் அப்படின்னு வாக்கியம். மாசத்திரையேபி தோஷஸ்தேது சிராவண்யாமேவ காரையே. இப்ப இதுல இல்லைன்னா அதுல செய், அதுல இல்லைன்னா இதுல செய்யு சொல்லி விட்டோம், மூணு மாசத்துலயுமே தோஷம் இருக்குன்னு வச்சுப்போம். உள்ள ஆசோச்சம் வந்துடுத்து, இல்ல உள்ள கிரகணம் வந்துடுத்து, உள்ள குரு சுக்கர மூடம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா எதை செய்யற அப்படின்னு கேட்டா, முக்கியபட்சம் சிராவண்யாம் என்று சிரவண மாசமா இருக்கிறதுனால தோஷ பரிகார பூர்வமாக சிராவண மாசத்திலேயே செய்ய வேண்டியது அப்படின்னு நிர்ணயம். அப்ப தோஷ பரிகாரம் என்னன்னு சொல்லணும், நம்ம தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது சாந்திங்கிருத்வா தயோர்வாபி சுக்கர தேவேந்திர மந்திரினோகம் கோமைகி தானேகி ஜபைர்வாபி தயோகோ உஜித மந்திர கைகி. முக்கியம் குரு சுக்கர மௌட்யம், குரு சுக்கர மௌட்யம் ஏற்பட்டுதானா அவளுக்கு ஒரு பிரீத்தி பண்ணி கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்றா. இப்போ அடுத்த மாசத்துல சாவணத்திலேயே செய்யலாம் அப்படின்னு சில பேர் ஆவணி ஆவட்டம் செய்ய போறா, ஆஷாடம் வந்து நிர்தோஷமா இருக்கே அப்படின்னு இப்பொழுது நாளைக்கு செய்யறா சில பேர், தோஷம் இல்லாம இருக்க இப்ப செய்யலாம் என்று சில பேர் செய்யறா, தோஷ பரிகாரத்தோட செய்யறா அடுத்தது. தோஷ பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, நவகிரக மந்திரங்கள்ல குரு விஷயமான மந்திரம் இருக்கு இல்லையா, நவகிரகங்களுக்கு அந்த ஒன்பது கிரகங்களுக்கு உள்ள மந்திரங்கள் பிரகஸ்பதி அது எதர் யோங்கிற மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை ஆவருத்தி பண்றதோ பிரவ சுக்ராய பானவே அப்படின்னு சுக்கர மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை ஆவருத்தி பண்றதோ ஜபம், இல்ல அந்த மந்திரத்துல ஹோமம் ஆஜ்ய ஹோமம் பண்றதோ, அந்த கிரக தேவதைக்கு என்ன தானியம் பிரீத்தியோ அந்த தானியத்தை தானம் பண்றதோ,
அதுக்கு பிரீத்தி கரமாகும். அந்த பிரீத்தி பண்ணிவிட்டு செய்யணும். இப்ப ருக்வேதிகள் குரு பிரீத்தியை பண்ணிவிட்டு, யஜுர்வேதிகள் சுக்கர பிரீதியை பண்ணிவிட்டு பண்ணினா வீரியவத்தாயிடும், தாளத்தினால உள்ள தோஷம் நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் காணப்படுவது. கடைசியில சொல்றார், விருத்த மனுன்னு ஒருத்தர், பழைய மனு, இப்ப இருக்கிற மனுவுக்கும் பழைய மனு ஒரு ஸ்மிருதி பண்ணினார். அவர் சொல்றார், இவ்வளவும் பிரதம சிராவணத்துக்கு தான் அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னா, குரு பார்கவையோர் மௌட்யே மலமாசே ததைவச்ச பிரதமோபாகிருதி நஸ்யாத் குறியாச்சேத் ச வினசியதி வேற. குரு பார்கவையோர் மத்தியே மௌட்யே, குரு மௌட்யமா இருக்கும் பொழுதோ, சுக்கரன் மௌட்யமா இருக்கும் பொழுதோ, மல மாசத்திலேயோ பிரதம உபாகரணம் பண்ணக்கூடாது. இப்ப நாம எல்லாம் மட்டும் பண்ணலாமா அப்படிங்கிட்ட, ஏன் பண்ணக்கூடாது? அவள் அப்பதானே வேத ஆரம்பம் அவளுக்கு. நமக்கு ஆரம்பிச்ச வேதத்தை ஆவிருத்தி பண்றோம் இல்லையா, நமக்கு அந்த தோஷம் இல்லை. ஆரம்பிச்ச வேதத்தானே ஆவிருத்தி பண்றோம். அவளுக்கு வேத ஆரம்பமா இருக்கிறதுனாலே குரு வீரியவத்தா இருக்கணும். குரு தூங்கு மூஞ்சியா இருந்தாரானா அப்போ இவன் ஆரம்பிச்ச பிரயோஜனம் இல்லை. தூங்கிண்டே சில பேர் சந்தை சொல்லுவா, தூங்கிண்டே சிஷ்யன் சந்தை கேட்பா. அப்ப ரெண்டுமே வேத சித்திக்காதே அவளுக்கு. குரு வீரியவத்தவரா இருக்கணும். நம் விஷயத்துல அதீத வேத வித்யானாம் என்று அடுத்த வாக்கியம். வேதத்தை அத்தியனம் பண்ணி நம்ம பண்ணின அத்தியனத்துக்கு அலங்காரம் பண்றோம், நவீகரணம் பண்றோம். அவளுக்கு வேத ஆரம்பமே இருக்கிறதுனாலே பிரதம சிராவணத்துலதான் இந்த அவசியம், இந்த பரிகாரமும் அவசியம் பிரதம சிராவணத்துலதான் அப்படிங்கிறது விருத்த மனுவனுடைய வாக்கியம். இப்போ உபாகர்ம விஷயமாக ஏன் அவசியம் பண்ணணுவா, எந்த காலத்துல பண்ணணும், தோஷம் இருந்ததானா எந்த காலத்துல மாத்தணும், அதுலயும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப சொல்லின்னு வந்துட்டோம். உபாகர்மான்னு என்ன பண்றா அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். உபாகர்மான்னு ஒண்ணு பண்றாள், என்ன பண்றா? எல்லா பிராமணர்களும் சேர்ந்து கோஷ்டியா ஒரு இடத்துக்கு போறா, ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போகணும். அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போகணும். ஜென்மா பூரா ஒரு வருஷம் பூரா பைப்படிலேயே ஸ்நானம் பண்ணிருந்தா, கூப ஸ்நானத்துக்கே சொல்லிருக்கு. யார் கூப ஸ்நானமே பண்ணிட்டு இருந்தானோ அவன் அப்ராமணனா போயிடுறான் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானமும்னு ஒன்று பண்ணணும். அதுவும் ஆவணியாவட்ட தண்ணிக்காவது ஸ்நானம் பண்ணணும், அதுவும் அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு மாத்தியான்னிக காலம், இந்த காலத்துல நாம் புண்ணிய தீர்த்த கரைக்கு சென்று மாத்தியான்னிகம் பண்ணணும் முதல் காரியம். அடுத்தது பிரம்மயஜம் அப்படிங்கிற கிரியைய பண்ணணும், தர்ப்பணம், பிரம்மயஜ தர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் மாத்தியான்னிக ஸ்நானத்துக்கு மகா சங்கல்பா, பொதுவா ஸ்நான சங்கல்பம் உண்டு, ஆனா வருஷத்துக்கு வருஷம் பாபங்கள் விதவிதமா அபிவிருத்தியாயிண்டே இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேகரிச்சு ஒரு பெரிய சங்கல்பமா வைதிகால் தயார் பண்ணி, சங்கல்பம் தயார் பண்றதுல வைதிகால் தான் சமர்த்தா. ஏன்னா பலன விதவிதமா கல்பிச்சோ அல்லது பாபங்களை விதவிதமா கல்பிச்சோ அதையெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கறதுக்காக அடுக்கிறதுலயோ இன்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அடுக்கி அந்த சங்கல்பம் தயார் பண்ற அழகு அவ தயார் பண்றது. அதனால இந்த சங்கல்பம் மகா சங்கல்பமா போயிடுது. அதுக்கு அடியிலேருந்து ஆரம்பிச்சு என்ன ஜெகத் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு சப்த தீபங்கள்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணினா, சப்த சாகரங்கள்லாம் எப்படி இருக்கு, அதுல வந்து பாரத வருஷம் எப்படி இருக்குன்னு தேச காலங்கள்லாம் சங்கல்பிச்சு அதுல என்னென்ன விதவிதமான பிராமணங்கள்லாம் சொல்லி அநாதை அவித்யா வாசனையான தொடங்கி மலினீகரணானாம் சங்கலினீகரணானாம் ஜாதி பிரம்சகரானாம் நீளக கரணானாம் கரணானாம்னு சொன்னா இப்ப இருக்கிற பிராமணர்களுக்கு என்ன தெரியும்? அதனுடைய அர்த்தமாவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா, ஓ இப்படி எல்லாம் பாபம் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. அதனால குழந்தை பிராமணாள்லாம் என்னவோ கரணானாம் கரணானாம்னு வருதேன்னு சிரிப்பா. ஆக நம்ம ஒரு பெரிய மகா சங்கல்பம் பண்ணிவிடும். ஆனா அந்த சங்கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்னு உருப்படியா ஒண்ணு சொல்றோம், எது நாட்சி ராம 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 ராமா கோவிந்த கோவிந்த கோவிந்தா. அது மட்டும் உபயோகமா ஆயிடும், அது மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். இவளுக்கு பாபங்களை நினைச்சாவது பார்க்கட்டும்னு அவ சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் மாத்தியான்னிக ஸ்நானம், அதுக்கப்புறம் வஸ்திரம் உடுத்தி கொண்டு முக்கியமாக உபவீதம் போட்டுக்கணும். உபவீதம் அப்பப்பொழுது தீட்டு வரும்பொழுதெல்லாம் மாத்திக்கணும். ட்ரெயின்ல
பிளைட்ல எங்கெங்கெல்லாம் போறோமோ அப்பெல்லாம் மாத்திக்கணும். அழுகா போயிட்டாலும் மாத்திக்கணும். அடிக்கடி பூனை நிறைய கையில வச்சுருக்கணும், தானே தயார் பண்ணி வச்சுருக்கணும். அப்பெல்லாம் தயார் பண்றதில்லை உத்தரவு. அப்பப்போ மாத்திக்கணும். உபவீதம் பண்ண வேண்டிய முறைகள் இருக்கு. இன்னும் யஜ்ஞோபவீத பிரதிஷ்டான் வேற, அதுக்கு கிரியைகள்லாம் கூட ஸ்ரீ விஷ்ணவாள் இன்னைக்கும் பண்றா. அந்த உபவீதத்தை தரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்துல வேதத்தினுடைய காண்டங்களுக்கு உள்ள தேவதைகளும் அதுல உள்ள ரிஷிகளும் தர்ப்பணிக்கப்படுறா. முக்கியமா இந்த தர்ப்பணம் பிது தர்ப்பணம் போல முக்கியமா வச்சிருக்கும். இல்ல யாஜ்யகி தேவதா ஸ்தர்ப்பயாமி, தாகும் மிதீர் தேவதா ஸ்தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா ஸ்தர்ப்பயாமி, சர்வா தேவதா ஸ்தர்ப்பயாமின்னு தேவதைகளுக்கு தர்ப்பணம். காண்ட ரிஷி பிரஜாபதியும் காண்ட ரிஷியும் தர்ப்பயாமி, அக்னியும் காண்ட ரிஷியும் தர்ப்பயாமி, சோமும் காண்ட ரிஷியும் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவம் தேவான் காண்ட ரிஷியும் சர்ப்பயாமி என்று ரிஷி தர்ப்பணங்கள் பண்றோம். சபதஸ்பதியும் தர்ப்பயாமி, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இவைகளுக்கு தர்ப்பயாமி, இதிகாச புராணானி தர்ப்பயாமி, சர்வ தேவ ஜனாம் தர்ப்பயாமி, சர்வ பூதானி தர்ப்பயாமி. அந்தந்த காண்டங்களுக்கு உள்ள ரிஷி அந்தந்த காண்டங்களுக்கு உள்ள தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் ஹோமம். இந்த ஹோமத்துல சரு ஹோமம் சாவித்ரினால காயத்ரினால சரு ஹோமம் பண்றோம். அப்புறம் சிஷ்டகிருத்தை எடுத்து வச்சுட்டு இப்ப எந்த தர்ப்பண தேவதைகள் சொன்னோமோ அதே தர்ப்பண தேவதைகளுக்கு ஆஜ்ய ஹோமம் பண்றோம். சமஷ்டியா செய்யும் பொழுது வாத்தியார் ஒன்று மட்டிலும் சொல்லி கொண்டும் பாக்கி எல்லாரும் இதன் நமமா அப்படின்னு சொன்னா போறோம். அப்புறம் தான் அத்தியனம். இந்த அத்தியனம் தானே வேத ஆரம்பம், இதுதானே முக்கியம். இப்ப இவ்வளவும் இந்த வேத ஆரம்பத்துக்காக அந்த அத்தியனத்தை அப்புறம் இந்த ஆஜ்ய ஹோமம் பண்ண பிறகு எடுத்து வச்ச சுஷ்ட கிருத மறுபடியும் அக்னில ஹோமம் பண்றோம். வேத அத்தியனம் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஹோம சேஷத்தை பூர்த்தி பண்ணி ஆசீர்வாதத்தோட முடியறது இந்த கிரிய. வேத அத்தியனத்துல அந்தந்த வேதத்தினுடைய ஆரம்பம், வேதத்தினுடைய ஆரம்பம் அக்னிமேலே புரோகிதம் முதலீவிகள்லாம் யார் ருக்வேதியோ அவதானே அதை முதல்ல ஆரம்பிக்கணும். இஷேத்தோர்ஜேத்வா அப்படிங்கிறது யஜுர்வேதிக்கு முதலா இருக்கிறதுனாலே அவ இதை ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் அக்னிமேலே புரோகிதம் இவா சொல்லணும். அதுபோல அந்தந்த வேதத்துல எது முதலோ அதை முதல்ல சொல்லிவிட்டு மற்றவைகளையும் பின்னாடி இதிகாச புராணங்கள் வரையிலும் பின்னாடி மற்றவைகளையும் ஆரம்பிச்சு வைக்கலாங்கிறது அத்தியன கிரமம். அதுல எடுத்ததும் நாம சொல்லிக் கொண்டு இஷே தோர் ஜேத்வா வாஜவஸ்து பாஜவஸ்த தேவோ வசவிதா பிரார்த்தயது ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வமக்னியா தேவ பாகமூர்ஜஸ்வதி பயஸ்வதி பிரஜாவதீரணமீவா அஜக்ஷ்மா மாவஸ்தேனஜீசதமாகசகும் சோ ருத்ரஸ்ய ஹேதி பரிவோ விருணத்து த்ருவா அஸ்மின் கோபதௌ ஸ்யாத பஹ்வீர்யஜமானஸ்ய பசூன் பாஹி. வேத ஆரம்பத்துல முதல் பஞ்சாதியது இஷேத்வா ஊர்ஜேத்வா தாகத்தை ஆரம்பிக்கும். யாகம் தான் முதல்ல வேதத்துல சொல்லப்படுது. ஆரம்பிக்கும்பொழுது நாம் போய் அதுக்கு வேண்டிய சமித்தை ஒடிக்கிறோம். அதுக்கு வேண்டி என்ன சமித்து வேணுமோ பரண விரட்சத்துல இருந்து அதுல போய் சமித்தை ஒடிக்கிறதுக்காக அது ஒடிச்சா அந்த மரத்துக்கு வலிக்குமோ. யாகத்துக்கே அத்வரம்னு பெயர், அஹிம்சைன்னு பெயர். கடிகொடிகளை கூட ஹிம்சை பண்ணக்கூடாது. துளசி பறிக்கும் பொழுதே நாம துளசி அமிர்த ஜன்மாசி உன நான் கேசவார்த்தம் லுனோமி பகவத ஆராதனம் பண்றதுக்காக கீழே வருத்தப்படாதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல வேதம் நாம் யாகத்துக்காக சமித்து ஓடிக்கும் பொழுதே இஷே தோர்ஜேத்வா எதுக்காக உன்னை நான் ஓடிக்கிறேன், இஷ்டமான ஊர்ஜமான அன்னம் லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுக்காக வேண்டி நான் யாகம் பண்ண போறேன், அதுக்காக உன்னை ஒடிக்கிறேன் ஏன்னு அந்த விருட்சத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திர பூர்வமா அதை எடுக்கிறா. வாஜவஸ்த உபாஜவஸ்தா அப்படின்னு அதுக்கு அடுத்தது பசுமாடு. இந்த பசுமாட்டு இடத்துல இருந்து பால் கறக்கணும் யாகத்துக்காக வேண்டி அக்னிஹோத்திரத்துக்காக. அந்த பசுமாட்டை கூப்பிடும் போது நீ வா பால கறந்துட்டு நீ திரும்பி போ அப்படின்னு இதை அனுப்புறதுக்காக தனித்தனி மந்திரம் ஆனா சேர்த்து வருது. பாஜவஸ்து பாஜவஸ்தா அப்புறம் இந்த பசுமாட்டை பார்த்து எடுத்ததுமே பசுமாட்டை பத்தி தான் வேதம் ஆரம்பிக்கும். தேவோ வசவிதா பிரார்த்தயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணி. சிரேஷ்டம் சிரேஷ்டதரம் சிரேஷ்டதமம் உயர்ந்த கர்மா யஜ்யம். தர்மம்னாலே யஜ்யம் தான், அதுக்கு அங்கம்தான் பாக்கி நீதி உள்பட.
எல்லாம் அதுக்கு அங்கம் தான். சேஷ்டதமாஜ கர்மனை அந்த யஜ்ஞத்துக்காக ஒன்ன பசுக்களை உபயோகப்படுத்தும்படி சவிதா உலகத்தை படைச்ச சர்வேஸ்வரன் பிரார்த்தையது செய்யட்ட. எல்லாம் யஜ்ஞத்துக்காக தான், யஜ்ஞார்த்தம் பசவ சிருஷ்டாகான்னு தடிகொடிகள் உள்பட பசுக்கள் உள்பட எல்லாம் யஜ்ஞத்துக்காக படைக்கப்பட்டது. அந்த உயர்ந்த புண்ணிய கர்மாவுக்கு நீதானே கோபூஜை தான் முதல்ல, நீதானே முதல்ல வர வேண்டியது. என்னது பசுமாட்டை அனுப்பிச்சு கொட்டியில கொண்டு அதை விட்டு ஆப்யாயத்வம் விசிராந்தி எடுத்துக்கோ. ஆப்யாயனம்னா விசிராந்தி, இங்க ஓய்வு எடுத்துக்கோ. உன் கொட்டியில் அக்னியாக உன்னை கொல்ல மாட்டா உத்தரம், கொல்ல தகாதது பசுமாடு. அதனால ஏனால் தேவபாகம், தேவர்களுக்கு சொந்தம் தானே, எனக்கு சொந்தமா இருந்தா கொண்டு விடலாம். பசுமாட்ட குடுன்னு கேட்டா இல்லையா விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் இடத்துல, அதுபோல ஜமதக்னின் இடத்துல வந்து கார்த்த வீரியாஜனம் கேட்டான் இல்லையா, ஏன்னா என் சொத்தா இருந்தா கொடுத்துருவேன், என் தெய்வம் ஆச்ச, என் தெய்வத்தை நான் எப்படி கொடுக்க முடியும், பசுமாடு என் தெய்வம்னா. அப்போ அக்ரஹாரத்துல ஒவ்வொரு பிராமணனும் தெய்வமா வச்சிருந்தாலே தவிர அத சொத்தா வச்சுக்கல இல்லையா. தேவபாகம் ஊர்ஜஸ்வதி, அது எப்படி இருக்கும்னால் பயஸ்வதி பிரஜாவதீரணமேவாயக்ஷ்மா, நல்ல புஷ்டியா இருங்கோ ஏ பசுக்களே நீங்கள், மழ மழன் இருங்கள். பயஸ்வதி பருத்த பால் மடி உடையதா இருங்கள். கண்ணுகுட்டி வருஷாவசம் போடுறவளா இருங்கள். பிரஜாவதி அனமீவா அயக்ஷ்மா, உங்களுக்கு வியாதியே இல்லாம இருங்கள். மாவஸ்தேனகீசத, திருடர்கள்லாம் உங்களை கொண்டு போகாம இருக்கட்டும். மாகசகும் சோ ருத்ரஸ்ய ஹேதி பசுபதி, உங்களை காப்பாத்தட்டும். ருத்ரஸ்ய ஹேதி பரிவோ விருணத்து, அதனால்தானே அவருக்கு பசுபத்தின்னு பெயர். துருவா நிலச்சு இந்த கொட்டிலேயே இருங்கள், அங்கேயும் ஓடிப்படாதீர்கள். துருவா அஸ்மின் கோபதவு சியாதே, இந்த யஜ்யம் பண்றவனுக்கு பஹ்வீர் யஜமானஸ்ய பசூன் பாஹி, கொட்டில்ல நிறைய பசுக்கள் இருக்கணும். வேதம் ஆரம்பிக்கிறாள் பசுக்களை பாஹி காப்பாத்து அப்படிங்கிறது, இது சம்மித வேதத்துல சம்மித ஆரம்பம். அப்புறம் சாக்கை, இந்த சம்மிதையை ஆரம்பிச்சுட்டு சாக்கைய ஆரம்பிக்கணும். சம்மிதையுடைய விஷயத்தை விளக்குறது தான் சாக்கை, அதுவும் வேதம் தான். அந்த சாக்கை அப்படிங்கிறது பிரம்ம சந்தத்தம் தன்மே சின்வதம், க்ஷத்ரகம் சந்தத்தம் தன்மே சின்வதம், இஷகம் சந்தத்தம் தாம் மே சின்வதம், ஊர்ஜகம் சந்தத்தம் தாம் மே சின்வதம், பசூகம் சந்தத்தம் தாம் மே சின்வ, புஷ்டியும் சந்தத்தம் தாம் மே சின்வதம், பிரஜாகம் சந்தத்தம் தாம் மே சின்வதம், பசூன் சந்தத்தம் தாம் மே சின்வதம், துதோஹி ஜனதாஹ தேவாஸ்துவா சுக்ரபா பிரணயந்து அப்படின்னு சாக்கா ஆரம்பிக்கிறது. பிரம்மே க்ஷத்ரம், இது ரெண்டும் முக்கியம். பிரம்மே உலகத்தையே, பிரம்மம் க்ஷத்ரம் ரெண்டும் தான் ஆள்றது அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மம் க்ஷத்ரம் பிரம்ம முகஞ்சாசீத் என்று ஸ்ரீ ராமாயணம். ஏனால் அறிவு திறமை, இது ரெண்டு தான் உலகத்தை நடத்திட்டு போகிறது. அறிவு திறமை, ஈஸ்வரன் சிருஷ்டிலேயே என்ன பண்ணினான், அறிவை பிராமணன் இடத்துல கொடுத்தான், திறமையை க்ஷத்ரியன் இடத்துல கொடுத்தான். ஆட்சி துறை, அதுக்கு அபரிமிதமான பல பராக்கிரமம் வேணும், பல பராக்கிரமத்தை க்ஷத்ரியன் இடத்துல கொடுத்தான். அறிவை சர்வசாஸ்திரங்களையும் தான் படிக்கிறதுக்கோ பிறருக்கு கற்பிக்கிறதுக்கோ திறமையை துரோண வசிஷ்டாதிகளுக்கு போல பிராமணன் இடத்துல கொடுத்தான். மற்ற எல்லாரும் இவா ரெண்டு பேரையும் அனுசரித்து எல்லாரும் சௌக்கியமா வாழ முடியும். இவா ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டான்னா உலகமே வாழாது. உலகமே ஜாதி பிரச்சனை முக்கியம் இல்லை, ஜாதி பிரச்சனையை கொண்டு இதை வந்து அர்த்தம் பண்ணக்கூடாது. அறிவு திறமை, க்ஷத்ரம்ங்கிறது திறமை, அறிவு பிரம்மங்கிறது அறிவு, இது ரெண்டும் ஜாதியில இருக்கு, இன்னிவரையிலும் இருக்கு, அது ரெண்டும் ஆட்சியை நடத்தும் அப்படிங்கறதுனால வேதம் சொல்றது பிரம்ம சந்தத்தம் தன்மே ஜின்வதம், க்ஷத்ரகம் சந்தத்தம் தன்மே ஜின்வதம். இப்ப ஆட்சி முறைய பார்த்தாலும் தெரியும், இந்த ஆட்சி முறைய திறமை உடையவர்கள் எல்லாரும் சோல்ஜர்ஸ், அறிவு சட்டமன்றம். இவளுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, அவளுக்கு நீதி வகுக்க தெரியாது, அவளுக்கு
இவாள் சட்டத்துல வந்து நீதியை நிர்ணயம் பண்ணி அவனை அடி அப்படின்னா தான் போலீஸ் கிளம்ப முடியும். சுயமா போலீஸ் அடிக்க கூடாது, சுயமா யுத்தம் பண்ணக்கூடாது. அப்ப எந்த சோல்ஜர்ஸ் இப்ப இருக்காளோ சேனை, அதனிடத்துல க்ஷத்ரிய தர்மமும் சட்டமன்றத்துல பிராமண தர்மமும் அறிவு, அறிவனுடைய அடிப்படையில திறமை, அறிவனுடைய அடிப்படையில இல்ல திறமைன்னு அப்புறம் ஹிரண்யகசிபுதான், கம்சன் தான், ஹிட்லர் தான், ஸ்டாலின், அப்புறம் கொடுமைப்படுத்த வேண்டியதான் தன் இஷ்டத்துக்கு மக்களை. இப்ப மக்கள் இஷ்டத்துக்கும் கூடாது, தன் இஷ்டத்துக்கும் கூடாது, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் ஆட்சி நடக்கணும் அப்படிங்கறதா முக்கியம். மக்கள் இஷ்டத்துக்கு விட முடியுமா? ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி மக்களை அடக்க முடியுமா? அப்போ ஆட்சி துறையில் இருக்கிறவாள் உள்பட, மக்கள் உள்பட எதுக்கு அடங்கணும்? நீதிக்கு அடங்கணும். இந்த நீதி அறிவனுடைய அடிப்படையில இருக்கு, ஆட்சி திறமையினுடைய அடிப்படையில இருக்கு. அது ரெண்டையும் வேதம் சொல்றது. பிரம்ம சந்த் அவ்வளவு கருத்து இருக்கு. இஷகம் சந்தத்தம் தாம் மே ஜின்வதம், ஊர்ஜகம் சந்தத்தம் தாம் மே ஜின்வதம். ஆரம்பிக்கும் போதே இஷே தோர்ஜே துவான் சம்மிதை ஆரம்பிச்சது. சம்மிதைக்கு விளக்கம் தான் சாக, அதுல உள்ள விஷயத்தை விளக்கிறதுக்காக தான் சாக. அதனால அது சொல்றது, இஷ்டமான ஊர்ஜமான அன்னம் நம்முடைய சரீர புஷ்டிக்கு ஆக வேண்டி, இஷ்டமானது வாய்க்கு பிடிக்காது ஆனா உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிடாது, வாய்க்கு நன்னா இருக்கும் உடம்புக்கு கெடுதல்னா சாப்பிடக்கூடாது, வாய்க்கு நன்னா இருக்கணும் உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் இஷம் ஊர்ஜம்னு பெயர். அது சாப்பிட்டோமானா புஷ்டிகம் சந்தத்தம் தாம், உடம்புல நல்ல புஷ்டி வந்துடும். புஷ்டி வந்ததானால் பிரஜாகம் சந்தத்தம் தாம் மே ஜின்வதம், நல்ல குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் பசூன் சந்தத்தம் தான் மே, ஐகமான பலன்கள் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஐகியமான பலம் போல இருக்க, வேதத்துக்கு அந்தரங்க வேற. ஏனால் இவ்வளவு இதனால் இவ்வளவும் யஜ்ஞாய கல்பதாம் யஜ்ஞாய கல்பதாம் யஜ்ஞாய கல்பதாங்கிறது சபகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு, கல்லு வேணும் மண்ணு வேணும், அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கிரியச்சமே பர்வதாச்சமே, கல்லு வேணும் மண்ணு வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு வந்து கடைசியில எல்லாம் இதுன்னு லவலவனு அடிச்சுக்கிறதே, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு வேதம்னு சொன்னா கடைசியில போய் யஜ்ஞாய கல்பதாம் பிராணோ யஜ்ஞான கல், என் பிராணனே யஜ்ஞாய கல்பதாம், தர்மத்துக்காக ஆகட்டும். அப்பதான் வேதத்தினுடைய அந்தரங்கம் புரியும், இவ்வளவும் தர்மத்துக்காக ஆகட்டும். அதனால இவ்வளவு ஸ்துதோ சிஜனதாக தேவாஸ்துவா சுக்ரபா பிரணயந்தூன்னு சாக. அப்புறம் ஆரண்யகம் வேதத்துல ஒரு பாகம், இதுதான் நமக்கு வேண்டிய பூர்வாபர கிரியைகளுக்கு வேண்டிய மந்திரங்கள், ஆன்மீகத்துக்கு வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் இதுல அடங்கியிருக்கிறதுனாலே ஆரண்யகம் முக்கியமா இருக்கு. அதுல பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ, பத்ரம் பஸ்யே மாட்சபிரிகஜத்ராஹ, ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டு வாகும் சஸ்தனோபிம் வியசேம தேவஹிதம் யதாயு, ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ, ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ, ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி, ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. என்ன இது? ஆரண்யகத்துல சாந்தி பாடம். இந்த காதுனாலே மங்களமான விஷயங்களை நிறைய கேட்கணும். கே தேவாஹ, தேவதைகளே, நல்ல பத்ரம் பசியேமாட்சபிரி யஜத்ராஹ, திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனா. பிரம்மசபாவில பிராமணால் நிறைய வந்திருக்காயின், ஒரு பிராமணால் இப்ப வந்திருக்கிறா அப்படின்னா, விப்ரவுக தரிசனாத் சத்யாட்சியம் தே பாபராஜய தரிசனாதேவ சாதவ. சாதுக்களை நிறைய பார்க்கணும். வேதாத்தியனம் பண்ண பிராமணால் எல்லாரும் வந்துட்டானா? வேதாயதா மூர்த்திதராக திரிபிருஷ்டே அப்படின்னு பாகவதம் சொல்றது. வேத மூர்த்திகளான பிராமணாலை பார்த்துட்டா அதை காட்டிலும் ஆனந்தம் வேற என்ன? நடமாடும் தெய்வங்கள். அதனால பத்ரம் பஸ்யே மாட்சபிரியஜத்ராஹ, யஜ்யம் பண்றவர்களை காப்பாற்றக்கூடிய தேவர்களே, நல்ல காட்சியையே பாப காட்சி எங்கள் கண்ண தென்படக்கூடாது. ஸ்திரை அங்கம் ஸ்திரமா இருக்கணும், நல்ல கிழங்காட்டம் மங்கு மங்குன்னு இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீ இட்ட ஆஜ்ஞையான தர்மத்தை செய்யறதுக்காக, அதர்மம் பண்றதுக்காக இல்ல. ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிகி, முதல் காரியம் எங்களுக்கு உன்னை சங்கீர்த்தனம் பண்றது,
வேத பாராயணம் பண்ண நல்ல குரல் இருக்கணும், சளைக்காம சொல்லணும். ஸ்தோத்திரம் பண்ணினாலும் பஜனை பண்ணினாலும் துஷ்டுவாகும் சகா, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உடம்புல தெம்பு வேணும், திறமான அங்கம் வேணும். வாணி குணானுகதனே சிரவணவு கதாஜாம் ஹஸ்தௌ ஜகர்மசு மனஹா தவ பாதயோர்ணஹா அப்படின்னு. இவ்வளவு எதுக்குனால் தேவஹிதம், நீ எங்களுக்கு பண்ணிருக்கிற ஹிதத்துக்கு நாங்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப குறைச்சல். ஸ்தோத்திரம் பண்ணி பாராது, சதகம் சதகமா சகஸ்திரம் சகஸ்திரமா பண்ணிண்டே இருக்க வேண்டாம். அவ்வளவு ஹிதம் நீ பண்ணிட்டு இருக்கல, எங்க ஆயுசு பூரா உன்னை பாடிண்டே இருக்கணும். அப்படியே இனிமையா பொழுது போக்கணுங்கிறார். வியசேமே, எங்களுடைய பொழுது எப்பொழுதும் உன்னை பாடிண்டே. வியசேம தேவஹிதம் யதாயுஹு, இந்திரன் பூஷா விஸ்வேதேவர்கள் தார்ச்சியன் பிருகஸ்பதி என்னென்ன தேவதைகளுடைய பெயரை சொன்னாலும் எல்லாம் நம்ம பக்த கோலாலந்தான், ஒரே ஈஸ்வரன் தானே. ஏகம் சந்தம் விப்ரா பகுதா கல்பயம் தீ. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்ச்சியோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ பிருகஸ்பதிர் ததாது. ஸ்வஸ்தி நான் நன்னா இருக்கணும்னு அர்த்தம். சு அஸ்தி, யாரையாவது பார்த்தா நன்னா இருக்கியா அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, நன்னா இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா க்ஷேமமா இருக்கியான்னு அர்த்தம். நன்னா இருக்கியான்னு கேட்கறதே வேதத்துலதான் இருக்கு. ஏனால் நல்ல ஆரோக்கியமா அவரவர்கள் தர்மத்தை அவரவர்கள் பண்ணிட்டு இருந்தா அதுதான் நன்னா இருக்கிறான்னு அர்த்தம். ஸ்வஸ்தினோ பிருகஸ்பதிர் ததாது, தேவதைகள்லாம் நமக்கு ஸ்வஸ்திய க்ஷேமத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லப்படுறது. வேதத்திலேயே காட்டகம்னு ஒரு பாகம் உண்டு, அதனுடைய அந்த காட்டகம் ஆரம்பமும் அந்த மந்திரங்கள் இருக்கிற அழகு அது கவிதை மாதிரி இருக்கு. இருக்கிற அழக பார்த்தா ஏதோ காவியம் படிக்கிறாப்புல இருக்கும், அப்படி கவிதை மாதிரி இருக்கும் அந்த மந்திரங்கள் போற ஜோர பார்த்து. அதை சொல்றேன் பாருங்க, சப்தாலங்காரத்தை பாருங்க, அது இருக்கிற முறைய பார்த்தா இது என்ன ஒரு பெரிய மகாகவி பண்ணினானா, வேதமே ஸ்வத சித்தமானது. இந்த வேத வாக்கியம் எப்படி வருது, இது ஸ்வரூப லட்சணத்தை சொல்ற மந்திரம். கல்யாணத்துல ஆசீர்வாதத்துல உபயோகப்படுத்துறா ஸ்வரூப லட்சணம், ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற மந்திரம் காட்டகம். பொதுவா சாகே காட்டகங்கள்லாம் கர்மகாண்ட விஷயங்களை காட்டிலும் ஞான விஷயம் அதிகமா இருக்கும். சம்ஞானம் வித்யானம் பிரஜானம் ஜானதபிஜானது சங்கல்பமானம் பிரகல்பமானமுபகல்பமானமுபக்ளுத்தம் க்ளுத்தம் ஷேஜோவசீய ஆயத் சம்பூதம் பூதம் சித்ரகேது பிரபானாபான் சம்பான் ஜோதிஷ்மாகஸ்தயஜஸ்வாநாதபக்கஸ்தபன்னபிதபன் ரோச்சனோ ரோச்சமானசோபனசோபமான கல்யாண தரிசா திருஷ்டா தரிசதா விஸ்வரூபா சுதர்சனா ஆப்யாஜமானாப்யாஜமானாப்யாஜா சூன்ருதீரா ஆபூர்யமானா பூர்யமானா பூரஜந்தி பூர்ணா பௌர்ணமாசி தாதா பிரதாதா நந்தோ மோத பிரமோதா. இந்த வாக்கியம் இதே மாதிரி போகும். இந்த வாக்கியில் உள்ள சப்தாலங்காரத்தை பார்க்கணும். ஸ்வரூப லட்சணம் சஞ்ஞானம் விஜயானம் பிரஜானம் ஜானதபிஜானது, அது போற முறை. சங்கல்பமானம் பிரகல்பமான உபகல்பமானம் உபக்ளுத்தம் க்ளுத்தம் அந்த முறை போற அழக பார்த்தா இதுக்கு அர்த்தம் வேதாந்த பரமான பூரா. அப்புறம் ஏகாக்னி காண்டம்ங்கிறதோட யஜுர்வேதத்துல பூர்த்தி. ஏகாக்னி காண்டம்ங்கிறது மந்திர பிரஷ்டம்னு இப்ப சொல்லுவா, கல்யாண விஷயங்களான மந்திரங்கள்லாம் அதுல இருக்கு. அதனால முதல்ல எடுத்ததுமே வரப்பிரேஷண மந்திரம். பிரசுக்மந்தா திகசானஸ்ய சக்ஷணி வரேபிர் வராகும் அபிசுப்ரசீததா அஸ்மாகமிந்திர உபயம் ஜுஜோஷதி யத் சௌம்ய சாந்த சோபுபோததி. இது மாதிரி வேத ஆரம்பம் எல்லாத்திலையும் முதல் முதல் வாக்கியம் முதல் முதல் பஞ்சாதிய சொல்லிவிட்டு அப்புறம் ரிக்வேதம் சாமவேதம் அதுரண வேதம் அவாவாள் இதர சாக்கையினுடைய முதல் ரிக்க மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் தர்ம சூத்திரங்கள் அதாதோ தர்ம ஜித்யாசா அப்படிங்கிற தர்ம சூத்திரங்கள் முதலியவைகளை சொல்லி
வியாக்கரண சூத்திரங்களை சொன்னா குழந்தைகள் எல்லாம் சிரிக்கும். ராமணியாவட்டம் வந்துடும், அதுக்கு தனியா பேர் ஐ ஊனு இழுக்கு ஐவோ ஐய வரட்டு அப்படின்னு வியாக்கரண சூத்திரங்கள்லாம் சொல்லி, அதுக்கு பிறகு இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் உபாகர்மாவில புதுப்பிச்சுட்டோம். அவ்வளவு நாம் படிச்ச சாஸ்திரங்கள் எல்லாம் உபாகர்மாவில புதுப்பிச்சுட்டோம். இனிமே ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை. இது எல்லாம் வீரியவத்தா ஆயிடுறது. சொன்ன மாத்திரத்தினால விளையாட்டா சொன்னா கூட பலிச்சிடும். உபாகர்மா பண்ணிவிட்டு விளையாட்டா ஆசீர்வாதம் பண்ணா கூட பலிச்சிடும். விளையாட்டா மழை வரணும்னு சொன்னா கூட மழை வந்துடும். அதுக்கு ஒரு ஆதாரமான உபாகர்மாவை எவன்தான் விடுவாங்க? இதை முடிச்சு மகா ஆசீர்வாதத்தோட, பிராமணாளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த உபாகர்மாங்கிறது முடியறது. அதனால அவசியம் செய்ய வேண்டிய, செஞ்சா செய்யும் இல்லாட்டா விடுவோம் அப்படிங்கிறது இல்லாம அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ராம.